வணக்கம் நண்பர்களே, இது ஃபியூஷன் தமிழின் அரசியல் பார்வை. இந்த அரசியல் பார்வை நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்து சமய அறநிலைத்துறையை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சமீப நாட்களாக ஈஷா யோகா மையத்தினுடைய தலைவர் ஜக்கிவாசேவ் அவர்கள் வந்து கோவில் அடிமை நிறுத்து அப்படின்னு ஒரு பரப்புரையை செஞ்சுட்டு வராரு. அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ தனியாகவே நான் உங்களுக்கு நான் போடுறேன். இப்போ அந்த அவருடைய கோரிக்கையான கோயிலிருந்து அரசாங்கம் வெளியேறணும் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலான்னு இருக்குன்னு சொன்னேன். ஏன் கோயில்களில் அரசாங்கம் வந்து அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு முதல்ல தெரியணும் அப்படிங்கிறதுக்காக, இந்து சமய அறநிலைத்துறை ஏன் உருவாக்கப்பட்டுச்சு, அதுக்கு முன்னாடி இருந்த சட்டத்திட்டங்கள் என்னென்ன, அதனுடைய காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணுன்னா, நம்ம 1817 போகணுங்க. அதாவது 1817 தான் முதல்ல மெட்ராஸ் நிலக்கொடைகள் மற்றும் வாரிசு இன்மையால் அரசு பொருட்கள் ஒழுங்குபடுத்தும் சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரங்க கொண்டு வராங்க. ஏன் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரங்க வந்து அந்த ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கோயில்கள் வந்து முக்காவாசி கோயில்கள் வந்து அரசர்களாலையும் அதை சார்ந்த குறுநில மன்னர்கள் பேரரசர்கள் அப்படிங்கிற மக்கள், அதாவது அவங்களால வந்து கோயில்கள் எல்லாம் கட்டப்பட்டன. அந்த கோயில்களுக்கு அரசாங்கத்தினுடைய சொத்துக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுமக்களுடைய சொத்துக்கள் இருக்கு இல்லையா. அதாவது என்னென்னா, சிலர் வந்து கோயிலில் வேண்டியிருப்பாங்க, வேண்டிட்டு இந்த உழவு நஞ்சை நிலத்தை வந்து இந்த ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நான் கோயில் கொடுக்குறேன், இல்லை இந்த காரணத்துக்காக என்னுடைய சொத்தில் வந்து ஒரு பகுதியை வந்து நான் கோயில் கொடுக்குறேன்னு சொல்லி அப்படி எக்கச்சக்கமான சொத்துக்கள் வந்து இந்த கோயில்களின் மீது இருந்துச்சு. இந்த கோயில்கள் மீது இருந்த சொத்துக்கள் அனைத்தையுமே வந்து அரசர்களுடைய வாரிசுகள் இருந்திருந்தாங்கன்னா, அரசர்களுடைய வாரிசுகள் தொடர்ச்சியாக வழி வழியாக அதை வந்து நடைமுறைகள் கொண்டு வந்து அதை ஒரு சரியான முறையில் மேலாண்மை செஞ்சுருப்பாங்க. ஆனால் அரசர்களுடைய வாரிசுகள் இல்லாத கோயில்கள் தான் ஒரு 90% மேலே தமிழ்நாட்டில் இருக்குங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப அந்த கோயில்களுடைய சொத்துக்கள் மற்றும் கோயிலை பராமரிக்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட நபரோ இல்லை ஒரு குறிப்பிட்ட இனமோ இல்லை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்களோ வந்து அதில் வந்து மேலாண்மை செலுத்த ஆரம்பித்தாங்க. இது வந்து ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு விதமான மேலாண்மை வந்து இருந்துச்சு. ஸோ சில இடங்களில் வந்து சில குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்கள கோயிலுக்குள்ளே விடலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. இப்படி அப்புறம் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் நகையை வந்து இவங்க தவறாக பயன்படுத்துகிறாங்க, அதுமாரி கோயில் நிலங்களை வந்து தங்களுடைய பேருக்கு மாற்றிக்கிறாங்க. இனமாக அந்த நிலங்களை வந்து யார் வந்து அந்த கோயிலை நிர்வகிக்கிறாங்களோ அவங்க பேருக்கே மாற்றிக்கிறாங்க, தங்களுடைய சொந்த பொருளாக அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கிற மாதிரியான பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதனுடைய வெளிப்பாடாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணாங்க, நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த சட்டத்தை மெட்ராஸ் நிலக்கொடைகள் மற்றும் வாரிசு இன்மையால் அரசு பொருட்கள் ஒழுங்குபடுத்தும் சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தையே கொண்டு வந்தாங்க. பேர்லேயே வந்து வாரிசு இல்லாத ஒரு சொத்துக்களை வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இந்த ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க. இதன்படி பார்த்திங்கன்னா 1849 ஒரு 8292 கோயில்களை வந்து இதன் கீழே கொண்டு வராங்க. இதுதான் ஃபஸ்ட்டு இந்து சமய அறநிலைத்துறைக்கான ஒரு முன்னோடின்னு சொல்லலாம், இந்த சட்டத்தை சொல்லலாம் நம்ம. அதன் பிறகு பார்த்திங்கன்னா 1858 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணிடுறாங்க, தங்களுடைய அதிகாரத்தை எல்லாத்தையுமே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை கொடுத்துட்றாங்க. அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன சொல்லிடுறாங்கன்னா, அப்போ இருந்த சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் மக்களை வந்து கொஞ்சம் குளிர்விக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. இப்போது இது தேவையில்லாமல் இந்து மதத்தினுள்ளே போய் நம்ம மாட்ட வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க என்ன சொல்லிடுறாங்க, நாங்கள் இந்த விஷயத்தில் தலையிட மாட்டோம், உங்கள் மதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களே அதை முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் என்ன ஆயிடுதுன்னா, அந்த சட்டமானது 1863 கேன்சல் ஆயிடுது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்படி தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு குற்றச்சாட்டுகள் வந்துக்கிட்டே இருக்குது. நீதி கட்சியினுடைய ஆட்சி, அதாவது எப்போ வந்து இரட்டை ஆட்சி முறை அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்து முதல் தேர்தல் நடக்குது இல்லையா, 1920 தேர்தலில் வந்து நீதி கட்சி வெற்றி பெறுது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா 1921 பனங்கல் அரசர் வராரு. அவர் வந்து செகண்ட் பிரீமியராக வந்து தமிழ்நாட்டில், அதாவது சென்னை மாகாணத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அப்போது அவர் வந்து முதல்ல இந்த ஒரு HRCE அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வரணும், அதாவது இந்து சமய அறநிலை வாரியம் அப்படின்னு உருவாக்கணும்னு சொல்லிட்டு அது பில் பாஸ் பண்ணுறாரு. அது வந்து சத்யமூர்த்தி அவர்களால் எதிர்க்கப்படுது, இந்த மாதிரி நிறைய பேர் எதிர்க்கிறாங்க. அதன் பிறகு ஒரு காலகட்டத்தில் 1925 அந்த இந்து சமய அறநிலை வாரியம் அப்படிங்கிறது வந்து ஏற்படுத்தப்படுது. அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தை வந்து தொடர்ச்சியாக கோயில்களினுடைய நிர்வாகம், அதன் பிறகு அது வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து எந்தெந்த கோயில்களில் என்னென்ன மாதிரியான நகைகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே டாக்குமெண்ட் பண்ணுறாங்க.
இந்த பனங்கள் அரசரை பத்தி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அதாவது இந்து சமய அறநிலை வாரியம் அமைச்சது மட்டும் இல்லாம ரிசர்வேஷன் டூ அதாவது என்னன்னா ரிசர்வேஷன் சிஸ்டத்தை வந்து ஒரு வந்து அரசு அலுவலகங்களில் நடைமுறைக்கு கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க இல்லை ஒரு உயர் வகுப்பை சேர்ந்தவங்க மட்டுமே அரசு பணிகளில் இருந்தாங்க, அதை உடைச்சு எல்லாருமே வரலாம் அப்படின்னு கம்யூனல் ஜிஓ வந்து இவர் கொண்டு வந்தார். இதுதான் ரிசர்வேஷனுடைய முதல் படி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுவும் இவருக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ். அதே மாதிரி வந்து மதிய உணவு திட்டத்தையும் இவர் தான் வந்து ஆரம்ப காலகட்டங்களில் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அந்த திட்டத்தை தான் திரு காமராஜர் அவர்கள் பின்னாட்களில் அவங்க தொடர்ச்சியாக அதை எலாபரேட்டாக கொஞ்சம் பெரிய லெவலில் அதை வந்து அவங்க செஞ்சாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் அதை இன்னும் கொஞ்சம் பெரிய விரிவுபடுத்தினாங்க. அப்புறம் கலைஞர், அதுக்கப்புறம் ஜெயலலிதா, இப்படி எல்லாருமே தொடர்ச்சியாக நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியை நோக்கிய மாநிலம், அதாவது நலத்திட்டங்களுடைய வளர்ச்சியை நோக்கிய மாநிலம், வெல்ஃபேர் ஸ்டேட்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு முன்னோடி வந்து இது பனங்கள் அரசர் தான் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயமா அவர் என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, இந்த சான்ஸ்கிரிட் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் மெடிக்கல் சீட்டில் வந்து படிக்கிறதுக்கு, அதாவது மருத்துவக் கல்லூரி படிப்புக்கு வந்து சான்ஸ்கிரிட் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்ததாகவும், அந்த சட்டத்தை தேவையில்லை அப்படின்னு சொல்லி இதை அது அந்த சான்ஸ்கிரிட் தெரியாமலே மெடிக்கல் படிக்கலாம்னு ஒரு இவர் சொன்னதாகவும் ஒரு செய்தி இருக்குங்க. ஸோ இது 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 வந்து பனங்கள் அரசரை பற்றி அவருடைய ப்ளஸ் பாயிண்ட் இந்த இடத்துல நம்ம சொல்லுங்கிறதுக்காக நான் சொன்னேன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 1940 ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை வந்து கவர்மெண்ட் வந்து நியமிக்கிறாங்க. அவங்க வந்து இந்து சமய அறநிலை வாரியம் எப்படி செயல்படுது, அதுக்கு என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாரு. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு அதாவது கோயில்களை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் கோயில்களை வந்து அரசு துறையாகவே மாற்றிடலாம் அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் அவர் கொடுக்குறாரு. அப்போது வந்து 1947 1949 ஓமந்தூரார் வந்து சுதந்திரத்துக்கு அப்புறமா வந்துடுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து அதாவது கோயில்கள் நடக்கக்கூடிய இப்போ வந்து நகைகளினுடைய இது பிரச்சனையாகட்டும், இல்லை நிலங்களை அபகரிக்கிறதாகட்டும், தன் சொந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்துறதாகட்டும், இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து திருவாங்கூர்லேருந்து திருநெல்வேலி வரைக்கும் கிட்டத்தட்ட 65 கேஸ் வந்து குற்றச்சாட்டு இருக்குது, என்கிட்ட என்னால் அதை நிரூபிக்க முடியும், ஆதாரத்தோடு நான் வச்சுருக்கேன், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தயவுசெய்து செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணத்தையும் அவர் குறிப்பிட்றாரு. இப்படி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்து சமயத்தினுடைய நெறிமுறையை நீங்கள் மீறுறீங்க. ஸோ மக்களுக்கு வந்து இந்து சமுதாயத்தின் மீது வந்து இந்து சமயத்தின் மீது ஒரு நம்பிக்கை இல்லாமல் போகும், அதனால நாத்திகவாதிகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை அவர் மென்ஷன் பண்றாரு. ஏன்னா அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா திராவிட கழகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, இல்லை அதுக்குண்டான முயற்சி நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கான காரணம் அதுவாக கூட இருக்கலாம்ங்கிறது என்னுடைய பார்வை. அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 1951 இந்து சமய அறநிலை கொடைகள் சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க. அது அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா 1959 காமராஜர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து இந்து சம் அதாவது அரசு டிபார்ட்மெண்ட்டாக அதாவது ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோர்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு இது வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு துறையாகவே மாறிடுது. இந்து சமய அறநிலைத்துறையாகவே மாறிடுது. அது எப்போ எஃபெக்ட்டுக்கு வருதுன்னா 1960 வருது. ஸோ காமராஜர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இது அரசு அதாவது கவர்மெண்ட் வந்து எல்லா கோயில்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதை ஒரு துறையாகவே உருவாக்குனது வந்து காமராஜர் அவர்களுடைய காலத்தில் தான். இதில் காமராஜர் அவர்கள் வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான புரட்சிகரமான ஒரு செயல் ஒன்று செஞ்சுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 1954 அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து ஒரு தலித் ஒருத்தரை வந்து இந்து சமய அறநிலைத்துறைக்கு உண்டான அமைச்சராக நியமிச்சிருக்காங்க. அதை பொறுப்பேற்று செஞ்சுருக்காங்க. ஸோ இது வந்து காமராஜர் அவர்களுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அது மதிய உணவு திட்டம் இந்த மாதிரி பல நல்ல விஷயங்களுக்கு அவருக்கு முன்னுதாரணமாக இருக்கார் காமராஜர் அவர்கள். இதுவும் அது அடிஷ்னலாக இதில் வந்து அவருக்கு சேருது, மணிமகுடம்னு சொல்லலாம் அவருக்கு. ஸோ இந்த விஷயத்தை செஞ்ச காமராஜர் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட முக்கியமான விஷயத்தை செஞ்சாங்க. அதாவது இந்த கோயில்கள் எல்லாமே வந்து இந்த ஆட்சியாளர்கள் அதாவது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஆணையர், துணை ஆணையர் யாருனாலும் சரி, அவங்களுடைய அதிகார வரம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கோயிலினுடைய நிலம், சொத்துக்கள் இதெல்லாத்தையுமே பராமரித்து அதனுடைய மேனேஜ்மெண்ட் பார்க்கறது, மேலாண்மை செய்வது மட்டும்தான் அவங்களுடைய பணி. இறைப்பணியில் அவங்க தலையிட மாட்டாங்க. இப்படி பூஜை செய்யணும், இந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களில் அவங்க தலையிட மாட்டாங்க. அதுக்குன்னு சில ஆகமிதி விதிகள் உட்பட எப்படி எந்த மாதிரியான ப்ரொசீஜர், ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு ப்ரொசீஜர் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்னென்ன மாதிரி செய்யணுமோ அந்தந்த விஷயங்கள் அதை அப்படியே தொடர்ச்சியாக செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்து சமய பெரியவர்கள்னு சொல்லப்படக்கூடிய
ஆதீன கர்த்தர்கள், மடாதிபதிகள் இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. குறிப்பாக வந்து காஞ்சி மகா பெரியவரை கூப்பிட்டுருக்காங்க. அப்புறம் திருப்பனந்தாள் ஆதீனம், மதுரை ஆதீனம், இந்த மாதிரியான ஆதீன கர்த்தர்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு அப்போ இருந்த கமிஷனர் ஹெச்ஆர்என்சியினுடைய கமிஷனர் தலைமையில் ஒரு டிஸ்கஷன் மாதிரி வச்சு எந்த மாதிரி இந்த சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அட்வைஸ் கேட்டு அந்த அட்வைஸ் பிரகாரம் தான் இந்த கோயில்களுக்கு உண்டான ஆகமதிகளை அவங்க தயார் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆகமதிகள் எப்படி முறையாக பயன்படுத்துறது, புதுசாக என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத இந்த சமய பெரியவர்களை வச்சு இவங்க ஒரு கமிட்டி மாதிரி போட்டு அதுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ வரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுடைய வழிபாட்டு முறை வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக நம்ம பார்க்குறோங்க. சரி நண்பர்களே, இதுதான் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய வரலாறு. ஸோ மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் வேறு ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாங்க. நன்றி.